வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும் சமையல்ல நாம பார்க்க போறது ரவா லட்டு. இதுக்கு பச்சை ரவை 1 கப், 1 கப்பு சர்க்கரைய மிக்சியில தூள் பண்ணியிருக்கோம், சுடு தண்ணி 1 டம்ளர், 1 குழிக்கரண்டிக்கான நெய், 10 முந்திரிய உடைச்சு வச்சிருக்கோம், 1 10 திராட்சை. வாங்க இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சிருக்கோம். பேன்ல 1 ஸ்பூனுக்கான நெய் ஊத்திருக்கோம். நெய் காஞ்சோன்ன முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி எடுத்துடலாம், பொன்னிறமா செவந்துடுச்சு. இது கூடவே திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை செவந்துடுச்சு, எடுத்துடலாம். இது கூடவே இன்னும் 1 ஸ்பூனுக்கான நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ரவையோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா செவிந்து வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துடலாம். நல்லா நெய்யில பொன்னிறமா இந்த ரவைய வறுத்துருக்கோம். பாருங்க கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ பாருங்க நம்மளோட முந்திரி திராட்சைய சேர்த்துக்கலாம். இது கூடவே சர்க்கரைய சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டுல இந்த வறுத்த ரவைய கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஓரமா தள்ளிக்கோங்க. இப்போ நல்லா சுடு தண்ணிய 1 டம்ளர்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழி கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பொறுமையா கலருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமா பெசருங்க. கை பொறுக்கிற சூடு வரும்போது இந்த மாதிரி பால் பாலா பொறுமையா உருட்டிக்கோங்க. இப்ப இதே போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லா ரவையிலயுமே நம்ம இந்த மாதிரி ரவா லட்டு புடிச்சிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க திரும்பவும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி செய்யணும். கை பொறுக்கிற சூடு வரும்பொழுது நீங்க உருண்டை பிடிச்சிக்கலாம். அழகா பால் மாதிரி ரவா லட்டு பிடிச்சிடலாம். இப்போ பாருங்க ரவா லட்டு செம சூப்பரா ரொம்ப ஈஸியாவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. இந்த ரவா லட்டை நீங்க வெது வெதுப்பான பாலுலையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பொறுமையா கை பொறுக்கிற சூடுக்கு நீங்க பிடிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். தண்ணியில பிடிக்கும் போது 2-3 நாள் இல்ல 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டு போகாது. பொறுமையா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.